டைட்டில் வின் பண்ண பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா பாத்தீங்களா? அக்கா ஃபீல் பண்ணுங்களா என்ன நீ பார்க்க வந்து நீ அப்படின்னு அது எல்லாருக்கும் இருக்கும். அவ ஃபீல் பண்ணனால படம் பாக்குறப்ப என்னடா படம் இவ்வளவு மொக்கையா இருக்கு கிரிஞ்சா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த ஒரு படம் இருக்குமே வாக் அவுட் இருக்கட்டும், அது ஒரு படம் தானே. இது வந்து நான் நிறைய பார்ப்பேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு கீழே மாடல் மாடலிங் அப்படிலாம் போட்டுப்பாங்களா நிறைய பேர். சிரிப்பா தான் இருக்கும். நான் அப்படிதான் யாருமே பார்க்க, சப்போஸ் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஃபீட்ல வந்தா நிறைய பேஜன்ஸ் இருக்குமாமா. பேஜன்ஸ்ல போனா நிறைய அதுல வந்து ஃபைனான்ஸாவும் போவாங்க, அட்ஜஸ்ட்மென்ட் அப்படி நிறைய இருக்கும். ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி இருக்கு, பட் வந்து நீங்க மாடலிங் ஃபீல்ட் உள்ள வரீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி. எனக்கு வந்து நான் ரொம்ப ஹெட் வெயிட்டு, யார் பேசினாலும் வந்து அவங்கள மதிக்க மாட்டேன். பொண்ணு அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன முஸ்லீம் ஃபேமிலியில் இதுக்கெலாம் அலோவ் பண்ணுறீங்க, ஆக்சுவலி ஆக்டிங்னாலே ஹராம் அப்படின்வாங்க எங்கள் முஸ்லீம் ஃபேமிலியில். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், மாடல், அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து 2019 மிஸ் சென்னை வின் பண்ண பாபினி ஐஷா தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாபினி ஐஷா உங்கள் பேர்லேருந்தே வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அந்த பேரோட ரகசியத்தை சொல்லுங்க கொஞ்சம். அது வந்து அப்பா பேரும் அம்மா பேரும் சேர்த்து வச்சாங்க. அது வந்து அக்காவுக்கு வந்து பஷீர் வந்து அப்பா பேரு, பவானி வந்து அம்மா பேரு. பஷீர்ல இருக்க பாவும் பவானியில இருக்க நீயும் சேர்த்து பாஷினின்னு என் அக்காக்கு வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பேருன்னு வைக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதே பீல வந்து பாபினி அப்படின்னு வச்சுட்டாங்க. நீங்க அந்த சென்னை மிஸ் சென்னை எடுத்ததே ஒரு பெரிய கதையாமே, ஒரு கேஷுவலா போயிட்டு எதுவும் நடந்திருக்காங்க அந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்களேன். ஆமாம், 2019 நடந்தது. ஆக்சுவலி அக்காவுக்கு வந்து மாடலிங் எல்லாம் செம இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வந்து இந்த மாடலிங் அதெல்லாம் ஆக்சுவலி அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்போது எனக்கு. சரி ஓகே, வந்து பேஜன் பார்த்துட்டு சொன்னேன், ஏன்னா த்ரிஷா மேம் தான் ஏதோ 10 இயர்ஸ் முன்னாடி வின் பண்ணியிருக்காங்க அந்த பேஜன்ல. நைன் இயர்ஸ் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனால் நான் சும்மா சரி ஓகே கூப்பிட்றாளே அப்படின்னு தாங்க போனேன். சரி, அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்க போனீங்க, உங்களே கூட்டதே வாங்குங்க அப்படின்ட்டாங்களா? அது தெரில, அதாவது பண்ணீங்க. ஆமாம், டைட்டில் வின் பண்ண பிரியாணி சாப்பிட்டு இருந்தீங்களா பார்த்தீங்களா? நிறைய தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். அந்த அதை பத்தி சொல்லுங்க, நீங்க தான் வின்னர். ஏங்க நான் பிரியாணி சாப்பிடுறேன்டா அப்படின்னீங்களா? இல்லை, ஆக்சுவலி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது அக்கா தான். நான் சும்மா சரி கூட தானே போறோம் சொல்லிட்டு போயிட்டு என்ன ஆச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு முடிய, ஷோ முடிய. சரி ஓகே பசிதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பின்னாடி உட்காந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது பாஷினி பாபினி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா கேட்கல. நான் ஓகே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவ தான் எனக்கு தெரியும், இப்போ எப்படியோ உனக்கு தண்டி தர போகிறாங்க எனக்கு தெரியும், நீ அவள் தான் வந்து செம்ம ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே பண்ணுவோன்னு. சரி ஓகே அனௌன்ஸ் பண்ணோன்னே என் பேர் கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் சொன்னேன் ஏய் ஒன்னதான் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தான் இவ என்ன கூப்பிடலப்பா ஒன்று கூப்பிட்டாங்கன்னா ஓகே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது, பட் அதுதான் ஒரு கரியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன அக்கா ஃபீல் பண்ணுங்களா என்ன நீ பார்க்க வந்து நீ அப்படின்னு? அது எல்லாருக்கும் இருக்கும். அவள் ஃபீல் பண்ணனால தான் இப்போ அவள் மிஸ் இந்தியாவாக இருக்கா. புரியுதா? எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். மாடலிங்னா நிறைய சொக்கே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரூமர்ஸ் மாதிரி நிறைய வரும், நிறைய பேஜன்ஸ் இருக்குமாமா. பேஜன்ஸில் போனால் நிறைய அதில் வந்து ஃபினான்ஸாகவும் போவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி நிறைய இருக்கும். உங்கள் ஃபேமிலி அப்படின்றதுனால நான் கேட்குறேன். ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி இருக்குது, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்டயே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அக்கா அப்படின்னு. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி பேஜன்ஸ் இருக்காங்க, பட் வந்து நீங்கள் மாடலிங் ஃபீல்டு உள்ளே வரீங்கன்னா நல்ல பேஜன்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்கள நம்பி போனால் கரெக்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ஆக்சுவலி நீங்கள் தான் ஓப்பன் அவுட் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் அவுட் பண்ணால் தான் மற்றவங்களும் சொல்ல முடியும். சில விஷயம் கேள்விப்பட்டிருங்க, மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஆட்டிடியூட் இருக்கும், அப்படி அவங்க நடந்தா ஒரு ஆட்டிடியூட், திரும்பினா ஒரு ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா? அது வெறும் ஷோல தான், ஷோல தான் இருக்கும். அது வந்து ராம்ப்ல வந்து நடக்கும் போது ஆட்டிடியூடோட நடக்கணும், அது முன்னாடியில இருந்து அதுவே பழகிடுச்சு. சிரிக்கவே மாட்டாங்களா நடக்கிறப்போ? சும்மா அந்த பல்லு தெரிய மாதிரி சிரிக்க கூடாது நான் கேள்விப்பட்டேன், நான் அவங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அது எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. சோ நம்ம இன்டர்வியூல கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் ஒன்னு விளையாட போறோம் நம்ம. சூப்பர், சூப்பரா என்ன வெச்சு செய்ய போறாங்க? ஓகே வெல்கம் வாங்க. செய்யலாம் மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஜாலியா இப்போ. ஓகே, மாத்தி யோசின்ற மாதிரி நான் வந்து
கேள்வி கேட்பாங்க, சம்பந்தமே எல்லாம் பதில் சொல்லுவோம். நீங்க என்கிட்ட பேசினாலே அப்படிதான் பேசினாலே அப்படிதான் இருக்கு. பாபினி ஐஷா எப்படி இருக்கீங்க? இந்த இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. எது நல்லா இருக்கு? ட்ரெஸ் அந்த டிசைன் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த ட்ரெஸ் என்ன பேட்டர்ன் ஆக்சுவலி? இது வந்து கோட் பேட்டர்ன். சாக்ஸ் கூட நல்லா இருக்கு. சாக்ஸ் நல்லா இருக்கா? சூப்பர். இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த யூடியூப் சேனல் பேர் ஏதோ சொன்னாங்க. எங்க ப்ரோவோக்குங்க மேகசின், லீடிங் சவுத் இந்தியா மேகசின். லைட்னிங் கூட நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா, கேமராமேன்ஸ் நல்ல தியா வேலை பார்ப்பாங்க. அதுவும் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னேனே இன்னும் தியா வேலை பார்த்தாங்க. சின்ன வயசுல இருந்து பயங்கரமா பேசுவீங்களா? ஏதோ உங்க அளவுக்கு இல்லனால லைட்டா ஏதோ பேசுவேன். அழகா இருக்கீங்க. போதுங்க, முடிச்சி பண்ணுங்க. இப்போ வந்து உங்களை பத்தி ஒரு ரெண்டு ரூமர் சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி. எனக்கு வந்து நான் ரொம்ப ஹெட் வெயிட்டு, யார் பேசினாலும் வந்து அவங்கள மதிக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு யாருன்னு தெரியல, நான் கூட ஒரு மணி நேரம் உட்காருப்பா பேசிட்டு போப்பா அப்படின்னு சொல்றேன். ஹெட் வெயிட் இருக்கா? இல்ல. என்னால போக முடியல, பாப்போம். அடுத்த சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அடுத்த சீசன்ல இருக்கோ அதுதான் நடக்கும். நடக்கும். ஃபேமிலியில வந்து நிறைய விஷயம் இருக்கும்ல. வந்து நம்ம ஃபேமிலியில வந்து ஒரு மாதிரி இருப்போம். இந்த இங்கே வந்துட்டா வந்து டோட்டலாக வந்து நம்ம அந்த ஒரு ஸ்டார்டம், நம்மளோட நெப்போட்டிசம் அதெல்லாமே எடுத்துகிட்டு வராமல் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு என்ன அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? வரும், அது டெய்லி வர்றது தானே. டெய்லி வர்றது தானே. எனக்கு வந்து ஃபேமிலி வந்து முஸ்லீம் ஃபேமிலியில் எங்களது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன முஸ்லீம் ஃபேமிலியில் இதுக்கெலாம் அலோவ் பண்ணுறீங்க, ஆக்சுவலி ஆக்டிங்னாலே ஹராம் அப்படின்வாங்க எங்கள் முஸ்லீம் ஃபேமிலியில். ஏன்னா இதுக்கு ஆக்டிங்னாலே அலோவ் பண்ணுறீங்க? ஆனால் வந்து எனக்கு, நான் வந்து இப்போது இந்த நிலைமையில இருக்கேன்னா அது வந்து கண்டிப்பாக அப்பா அம்மானால தான். அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் இவ்வளோ தூரம், எந்த முஸ்லீம் ஃபேமிலியில் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. லைக் லிட்ரலாக சொல்ல போனேன்னா அவங்க வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இப்போ வந்து இந்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். அவ்வளோதான். ஜாலியாக வந்து எஸ்ஆர் நோ சில கேட்க போகிறேன், ஓகேவா? நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். எஸ்னா எஸ் நோனா நோ சொல்லணும். ஏன் எஸ் ஏன் நோன்ட்டு ஒரு ரீசன் சொல்லணும். ரீசன் சொல்லணும். ரீசன் ஒன்று சொல்லணும். உங்ககிட்ட யாராச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? நோ. ஒரு வேளை நடந்தால் என்ன நடக்கும்? ஐசாட்ட இந்த மாதிரி நடந்தா? அதுதான் சொல்கிறேன்ல, பசங்க என்கிட்ட பேசுகிறதே ரேரு. அதான் சும்மா ஏன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா என் கூட இருக்கிறவங்க என்னை பொண்ணாகவே கன்சிடர் பண்ண, வாடா பையா போடா பையா. அதுதான். ஆக்டர்ஸை பார்த்து சைட் அடிச்சிருக்கீங்களா? என்னங்க கேள்வி இது? நீங்க அடிச்சிருக்கீங்களா? ஆக்டர்ஸ் பார்த்து? எஸ். எஸ். யாரு? எங்க எல்லாரையும் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சவங்க யாராச்சும் பேர் சொல்லுங்க. கேர்ள்ஸ் எல்லாமா? உங்களுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு ஐ மீன் ஆக்ட்ரஸ்லயே பிடிச்சவங்க நயன்தாரா மேம் தான். ரொம்ப பிடிக்கும். அவங்கள மட்டும்தான் ரொம்ப அட்மைர் பண்ணுவேன். படம் பாக்குறப்ப என்னடா படம் இவ்வளவு மொக்கையா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு நினைச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே. ஏன் இது அப்படி பண்றீங்க சொல்லுங்க. அந்த ஒரு படம் இருக்குமே, வாக் வாட்டர் கட்டிங், அது ஒரு படம் தானே? படம் சொல்லிட்டோம்பா. என்ன படம் அப்படி நினைச்சிருக்கீங்க? இது வந்து நான் நிறைய பாப்பேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு கீழே மாடல் மாடலிங் அப்படி எல்லாம் போட்டுப்பாங்களா நிறைய பேரு. சும்மா ஜெனரலா ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் தான் மாடல், மாடல் போட்டோ ஷூட் அப்படின்னா நிறைய பேர் போட்டுட்டு சுத்துவாங்களா? அதான் பாத்துருக்கீங்க. அதான் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா கஷ்டப்பட்டு போயிட்டு நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிரிப்பாக தான் இருக்கும். நான் அப்படிதான் யாருமே பா, சப்போஸ் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டில் வந்தால் போர் அடிக்கும், பார்த்து கொஞ்ச நேரம் சிரிப்பேன், சிரிச்சுட்டு நானே வந்துடுவேன். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அது சரி விடுங்க, அவங்களா நம்ம ஏதோ சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்களா, அதுதான் அதுதான் அவளுக்கு முக்கியம். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச். ரொம்ப நிறைவா இருந்துச்சு உங்க கூட பேசினது. ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஆமா, உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா நல்லா ஆங்கரிங் பண்றீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். மேல வந்து உங்களோட அபிஷியலா வந்து அதை பார்த்து நாங்க என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பிக் பாஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆமா. ஓகே. ஏதே ஆமா. தேங்க் யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. ப்ரோவோக் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.